முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளை விஹெச்சிபி அமைப்பினர் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றனர். மத்தியிலே மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் மதசார்பற்ற இந்தியாவில் மதவாதத்தை நோக்கிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். உலக அரங்கிலே அமைதி பூங்காவாக திகழ்ந்த இந்திய நாடு பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை பெற்ற இந்திய நாட்டினுடைய நன்மதிப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே மோடியினுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. அவர் ஐநா மன்றம் செல்லும் பொழுதும் அமெரிக்காவிற்கு செல்லும் பொழுதும் மங்கி பாத்துகளிலே பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய மக்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிற மோடியுடைய ஆட்சியில்தான் திரிபுரா மாநிலத்திலே முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு இனப்படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டு உலக முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய இறைவேதம் திருக்குரான் கொளுத்தப்பட்டு முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஒரு வார காலம் இந்த வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மோடி இதுவரை அதற்கு கண்டனம் தெரிவித்து வாய் திறக்கவில்லை. திரிபுராவை ஆளுகிற பாஜக அரசு அந்த விஹெச்பி பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த தவறி அவர்களுக்கு துணை நின்றிருக்கிறது. மோடி பொறுப்பேற்றதின் முதல் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரிந்து போய் இந்தியாவில் வாழுகிற மக்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து வருமானம் இழந்து பெட்ரோல் டீசல் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்தின் காரணமாக மக்கள் கடும் அவதியில் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டு மக்களுடைய நிம்மதிக்கும் பாடுபட வேண்டிய ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்திற்கு எதிராக இதுவரை வாய் திறக்காமல் மௌனியாக இருப்பது இந்திய நாட்டிற்கு பெருத்த அவமானத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கலவரத்திலே யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ, திட்டமிட்டார்களோ, துணை புரிந்தார்களோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். திரிபுராவினுடைய பாஜக அரசு கவிழ்க்கப்பட வேண்டும். உலக அரங்கிலே மோடி இந்த கலவரத்திற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சென்னையிலே தமிழ்நாடு தவு ஜமாத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.